போட்டு உத்தரவு போட்டிருக்கு. இது மாதிரி மாஸ்க் போடாதவங்களை வந்து கைது செய்யணுன்றது, கைதுன்றது ஒரு பெரிய தண்டனையாகும். அந்த தண்டனைக்கு வந்து வந்து வேறு விதமாக வந்து அரசாங்கம் வந்து அது இது பண்ணலாம். ஒன்று அவங்க ரேஷன் பொருளை வந்து நாங்கள் கட் பண்ணிவிடுவோம், நீங்கள் மாஸ்க் போடலைனா, இல்லை 100 ரூபா ஃபைன்றது 200 ரூபா ஃபைன் போடலாம். நானும் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு இப்போ தான் வந்து 10 நாளாச்சு வெளியே வந்து மாஸ்க் போடுறது எவ்வளோ அவசியம்ன்றது அரசாங்கம் சொல்வது பாதிக்கப்பட்ட நானும் சொல்கிறேன். மாஸ்க் போடுறது நம்மளுக்கு சேஃப்டின்றது கிடையாது, மற்ற மக்களுக்கும் ஒரு சேஃப்டி, மற்ற நண்பர்களுக்கும் ஒரு சேஃப்டி, குழந்தைங்களுக்கும் ஒரு சேஃப்டி. நம்ம வீட்டுக்கு போகிறோம், நம்ம எங்கெங்கோ சுற்றிட்டு வரோம், போகிறோம் வரோம், அந்த குழந்தைங்களுக்கும் ஒரு சேஃப்டி தான். மாஸ்க் போடாமல் இருக்கிறது மகா தவறு. கைது பண்ணுறதுக்கு பதிலாக அவங்களுக்கு வாகன உரிமத்தை பறிமுதல் பண்ணுறது, ஃபைன் போடுறது, ஃபைன் ஒரு 500 ரூபா 1000 ரூபா ஃபைன் போட்டு ஒரு மாதத்துக்கு தேவையான டெய்லி யூசேஜ் மாஸ்க் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். மாஸ்க் போடணும்னு சொல்கிறது வந்து நம்ம உயிருக்காக தான் சொல்கிறாங்க. அப்படின்ற போது கைதுங்கிறது பெரிய விஷயமா இருக்காது. இப்போ ஒரு 2வது மாடி 3வது மாடி நாங்கள் தூக்கின்னு போகிறோம்னா எங்களுக்கு மூச்சு அரிப்பு அதிகமாக இருக்குது. மற்றபடி கஸ்டமர்கிட்ட போகும்போது நாங்கள் மாஸ்க் போட்டுக்கிறோம். கொஞ்சம் ரிலாக்ஸுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் கழட்டி விடுவோம். எல்லாருமே மாஸ்க் போட்டு தான் தெரியுறாங்க. இதுக்கு கைது நடவடிக்கைங்கிறது அது சாத்தியமில்லாத ஒன்று, இதை செயல்படுத்தக்கூடாது. இது வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேறாங்க. எல்லாரும் மாஸ்க் போட்டு தான் ஆகணும். அது போடாதவங்களே இந்த மாதிரி கைது பண்ணாக்கா ஜனங்களுக்கு அது பயம் இருக்கும், கண்டினியூஸாக போடுவாங்க. நல்ல விஷயம் தான் சார் அது, போடாமல் இருந்தால் தானே பிரச்சனை, போட்டால் பிரச்சனை கிடையாதுல்ல சார். சட்டம் வந்து நம்மளுக்கு தான் சார், கண்டிப்பாக அது கொரோனா பாதிப்புக்காக அந்த மாஸ்க் போட சொல்கிறாங்க, கண்டிப்பாக போடணும், எல்லாருமே போடணும், போடாதவங்கள தாராளமாக அரெஸ்ட் பண்ணணும். இப்போ இது வந்து தொடர்ந்து போட்டால் மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது, அது செட் ஆகாது, தொடர்ந்து போகிறது வந்து ரொம்ப கஷ்டம்தான். மாஸ்க் போட கோர்ட்டில் சொல்கிறது வந்து அவ்வளோதான், மக்களை ரொம்ப துன்புறுத்துறன்ற மாதிரி இருக்குது. இது வந்து கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் பார்த்து அதை வந்து பர்சனலில் பண்ணி முடிவு எடுக்கணும். கைது பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் வந்து சொல்கிறது வந்து ஒரு விழிப்புணர்வு மாதிரி சொல்லலாம். மாஸ்க் போடாதன்னு அறிவுறுத்து, ஆனால் கைது பண்ணுறது சாத்தியமே கிடையாது சார். ஃபைன் போடுறாங்க, ஓகே, அதெல்லாம் தப்பு கிடையாது. இந்த மாதிரி கைது பண்ணுறேன்னு சொல்கிறதுலாம் வந்து ரொம்ப தப்பு, அதெல்லாம் மக்களெல்லாம் வந்து ரொம்ப இது பண்ணக்கூடாது. மாஸ்க் போடுறது தவறு தானுங்க, நிறையா எல்லாம் பரவிட்டுருக்குது, அதனால் நம்மளை நம்ம பாதுகாத்துக்கணும். மாஸ்க் யாரெல்லாம் அணியிலையோ அவங்கள கைது செய்யலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அவங்க சொன்னதில் எந்தவித தப்பும் இல்லைன்றது தான் நாங்கள் பப்ளிக்காக இருந்து நான் சொல்ல விரும்புகிறேன். இது மக்களுடைய நன்மைக்கே தவிர இதனால் மக்களுடைய எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இன்னும் அந்த நோய் தொற்று குறையாமல் இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது. கண்டிப்பாக வந்து மாஸ்க் போடுறது வந்து ஒரு கம்பல்சரியாக கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த நோய் வந்து முழுமையாக இந்த தொற்று பராமரிக்கிறதுக்கு நம்ம காப்பாற்ற முடியும். அதனால ஹைகோர்ட்டு மதுரை ஹைகோர்ட் கிளை வந்து சொன்னது முழுக்க முழுக்க நல்ல விஷயமே. தண்டனை வந்து கடுமையாக இருக்கணும், ஆனால் கடுமையான தண்டனையாக இருக்கக்கூடாது. நோயை வந்து பொதுமக்களே உணர்ந்து தனித்தானே காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த மாஸ்க் கட்டாயம் அணிய வேண்டியது அவசியமாகிறது. இந்த ஹைகோர்ட் சொன்னது கொஞ்சம் ஏற்றுக்கக்கூடியது, ஆனால் அது அபராதத்தையும் கைது நடவடிக்கையும் மாற்று மறுபரிசீலனை. ஒருவேளை நம்ம ஆட்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் அவங்க எதையுமே புரிஞ்சுக்கிறதும் இல்லை, அது அதுபடி நடந்துக்கிறதும் இல்லை. ஒருவேளை இவர் சொன்ன யோசனைப்படி இப்படி பண்ணுனா ஒருவேளை எல்லாருமே கவசங்களை அணிவார்களா என்பது ஒரு கருத்தாக தான் தெரியுது சார்.